இன்னைக்கு சின்னதாக ஒரு சிட்டிக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரி பிளானு. ஸோ மவுண்ட் ரோடு தான் போகிறோம். இந்த ரோடு தான் கொஞ்சம் கடுப்பான ரோடு பாருங்க. டயர் காலியாக தான் போகிறது. புதுசாக வரவங்க எல்லாமே வந்து கேட்குறது, ப்ரோ ஏன் ப்ரோ ஸ்பீடை பிளர் பண்ணுறீங்க? அது மட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ரோ அவர்லாம் வந்து ஸ்பீட் பிளர் பண்ணுறது கிடையாது, இவரை பாருங்கள், இவர் சேனலில் பாருங்க, அவர் சேனலில் பாருங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை மாதங்களாச்சு மவுண்ட் ரோடில் வந்து பைக் ஓட்டி. Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் பீன் ரியலி ரியலி லாங் டைம். அண்ட் இன்னைக்கு சின்னதாக ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஷாப்பிங் போகிற மாதிரி பிளானு. ஸோ அதனால் சரி வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் இட். பைக் எடுத்து ஆக்சுவலாக ஒரு மாதம் ஆகுது, பட் ஆனால் நீங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க. இது நவம்பர் லாஸ்ட் வீக் இது. நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லை ரெண்டு வீடியோ வந்திருக்கும் உங்களுக்கு. அது எல்லாமே ப்ரீவியஸாக எடுத்த வீடியோ. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்திருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே வண்டி எடுக்கல. அதாவது அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் ரைடு போனது, அதுக்கப்புறம் வந்து வண்டி எடுக்காமல் இப்போ தான் எடுத்திருக்கேன். ஒரு மாதம் வண்டி எடுக்கும்போது வண்டி புதுசாக அப்படியே. அண்ட் ஸோ வேர் ஆர் வி கோயிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே என்னோட ரைடு வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் மோஸ்ட்டாக ரைடிங் பேண்ட் போட்டிருக்க மாட்டேன். ரீசன் ஏன்னா வந்து நம்ம எடுக்க நினைக்கிற ப்ராடக்ட்டு நம்ம சைஸ் இருக்காது. ஸோ இப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட் சைஸ் கிடச்சிது. ஸோ அதனால் வந்து ஸோ வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன ப்ராண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். ஸோ மவுண்ட் ரோடு தான் போகிறோம். மவுண்ட் ரோட்டில் போயிட்டு விகோண்டு பை ரைடிங் பேண்ட் வாங்கிட்டு வந்துட போகிறோம். பைக்கில் உட்காரும்போது அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காகவே வந்து நான் பைக் எடுத்துகிட்டு நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி வந்து நான் ரைடிங் பேண்ட்டு திருப்பியும் ட்ரை பண்ணுறதுக்காக போகிறேன். அண்ட் போட்டெல்லாம் போட்டிருக்கேன். பிகாஸ் இஃப் யூ கெட் எ சான்ஸ் அதுனா யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து போட்டு பார்த்து ஸோ உட்காரும் போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். சும்மா லுக்காக இருக்குது ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடாது. சின்ன சின்ன கம்ஃபர்டபிலிட்டியும் நம்ம செக் பண்ணோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து போகிறேன். போயிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். செட் ஆகிடுச்சுன்னா வாங்கிடுவேன், செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக ரைடிங் கியர் ரைடிங் பேண்ட் எல்லாமே ஓட்டுறேன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டா இட்ஸ் நாட் சேஃப் ஆல்சோ. நம்ம போகிற ஸ்பீடுக்கும் நம்ம ஊர் கண்டிஷனுக்கும் ரைடிங் பேண்ட் போட நல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க மவுண்ட் ரோடு தான் போகிறேன். எப்படி போகிறேன்னு தெரியல, நல்லா டிராஃபிக் இருக்கும். நேற்று வந்தப்போ சரியான டிராஃபிக்கு, இப்போ எப்படிங்க தெரியல. மழை வேறு நடுவில் வந்துட்டு போகுது. இந்த வீக்கெண்ட் வேறு, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து இட்ஸ் தேர்ஸ்டே. ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாளும் நல்ல ஹெவி ரெயின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே எல்லாம் மழையில் தான் வந்து மாட்டிகிட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ரைடு போனாங்க, பட் ஆனால் வந்து நான் போகல. பிகாஸ் நம்ம தெரு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, தண்ணி நிற்கலை. பட் ஆனால் ரோடு வந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் ரைடே போகல. ஸோ இன்றைக்கி தான் வந்து சரி ஓகே ரைடிங் பேண்ட் செக் பண்ணுறதுக்கு பைக்கில் தான் உட்காந்து ஓட்ட போகிறோம். அப்போ பைக்கில் உட்காந்து வந்து ரைடிங் பேண்ட் செக் பண்ணலனா எப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். லெட்ஸ் சீ. இந்த ரோடு தான் கொஞ்சம் கடுப்பான ரோடு, ரொம்ப மோசம் பாருங்கண்ணா. டயர் காலியாக ரொம்ப. ஆல்ரெடி நம்ம ரியர் வீல் டயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பஞ்சர் இருக்குது, மைனர் மைனர் ரொம்ப மைனர் பஞ்சர். அந்தளவுக்கு ஹெவியெல்லாம் காற்று இறங்கலை. நீங்கள் லாஸ்ட் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஏழை ரைடெல்லாம் பார்த்திங்கன்னா டயரை பற்றி சொல்லியிருப்பேன். டயர் ஃப்ளாட் ஆகிடுச்சா, அதனால தான் வந்து சரி ஓகே இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம், நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே ஓட்டலாம். ஸோ அதனால தான் வந்து டயரும் மாற்ற போகிறோம்ல, அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம்லாம் பண்ணல. நாங்கள் வேளச்சேரி இந்த பிரிட்ஜு வந்து முடித்தாதாங்க இந்த ரோடு கிளியர் ஆகும். இங்கேயே வேளச்சேரியிலே ஒரு ஷாப்பில் இருக்குது, தே ஹேவ் த ஸ்டாக். பட் ஆனால் ஆல்ரெடி ஒரு ஸ்டோரில் ட்ரை பண்ணிட்டு இன்னொரு ஸ்டோரில் போயிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் த சேல். இப்போ அவங்க எனக்கு ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணி ட்ரை பண்ணி எல்லாம் காமிச்சார், சரி எடுத்து கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணார். ஸோ பண்ணதே பண்ணுறோம், பரவாயில்ல சேல், அவருக்கு ஒரு சேல் கொடுப்போம். இந்த பிரிட்ஜ் வேறு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டாங்க, மேலே பாருங்கள் சரியான பிரிட்ஜாக இருக்குது. ரொம்ப நேரமாக இருக்குது அந்த பிரிட்ஜு, பார்த்து தான் அந்த பிரிட்ஜில் வரணும். நான்
நம்ம வீடியோ கண்டிப்பா பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க ரெகுலரா பாக்குறவங்களுக்கு பழகிடுச்சு நம்ம இப்படி தான் இது பண்ணுவோம் ரைட் பண்ணுவோம் அப்படினு புதுசா வரவங்க எல்லாமே வந்து கேக்குறது bro ஏன் bro ஸ்பீட ப்ளர் பண்றீங்க ஸ்பீட ப்ளர் பண்ணாதீங்க bro அப்படினாங்க गाइस एक्चुअली ஸ்பீட ப்ளர் பண்ணாம இருக்க முடியாது அது மட்டும் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க bro அவர்லாம் வந்து ஸ்பீட ப்ளர் பண்றது கிடையாது அவங்கலாம் வந்து இன்னும் உங்களோட ரொம்ப ஸ்பீடா போறாங்க இவர பாருங்க இவர சேனல்ல பாருங்க அவர் சேனல்ல பாருங்க சொல்றாங்க see it's all a personal wish ஐஷலா பண்ண கூடாதுன்னு அது ஒரு இது இருக்கு சோ அதனால வந்து நான் பண்றது கிடையாது ஸ்பீடு போறதே தப்பு அதுல வேற நம்ம வந்து ஸ்பீடோ மீட்டர் காமிச்சிட்டு ஸ்பீடிங் இஸ் நாட் குட் நாட் சேஃப் நாட் லீகல் எல்லாமே சோ அதனால வந்து நானே ரேரா தான் போவேன் பட் அப்படி ரேரா போகும்போது நான் அதை வந்து காட்ட விரும்பல ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் ஆல்சோ எனிபடி அதில் நான் கிளியராக இருக்கேன் அதனால் ப்ரோ உங்களுக்கு வியூஸே வராது ப்ரோ அதனால தான் ப்ரோ உங்களுக்கு வியூஸ் கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாவில் சொல்கிறீங்க புரியுது பட் ஐ கேன் டூ இட் ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா நான் அதே தான் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ ஐம் கோன் டு ஸ்டிக் வித் இட் பார்ப்போம் ஆஹா சரியான இரிட்டேட் வருது தூரல் போட ஆரம்பிச்சிச்சு ஒதுங்கிறது கூட இடம் இருக்கா அவளுக்கு மாட்டினோன்னா ஆக்சுவலாக மழையில் ரைட் பண்ணுறதுல ஒரே டிஸ்அட்வான்டேஜ்னா ரைட்லாம் அழகாக பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வண்டியை பார்த்தா தான் தெரியுது ப்ளஸ் வந்து நம்ம ரைடிங் கியர் நம்ம பேக் ரியர் சீட்லாம் பார்த்தா தான் தெரியுது எவ்வளோ சேர் அடிச்சிருக்குன்னு அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பாதி உயிர் போயிருக்கு உண்மையிலே ஏன்னா இதுக்காக போய் நம்ம ஒரு ரைடு போய்ட்டு வந்து வாட்டர் வாஷில் எடுத்துமே கொடுக்க முடியாது வண்டியை திருப்பி கொடுத்து திருப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே வந்து திருப்பி சேருதான் அது ஸோ அதனாலேயே நான் இந்த ரைடே போகாமல் இருந்தேன் இன்றைக்கி இந்த ஒரு ரைடிங் பேண்ட் வாங்கணும் அந்த ஒரு ரீசனுக்காகவே போகிறேன் எத்தனை மாதங்களாச்சு மவுண்ட் ரோட்டில் வந்து பைக் ஓட்டி மாச கணக்காகுது இப்போலாம் அதிகமாக சைரன் கேட்குது நல்ல விஷயம் என்னன்னா எல்லாருமே வழி விடுறாங்க மாட்டோமா சிக்னல்ல எங்க பார்த்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குது பேக்ல ஒரு ஆம்புலன்ஸ் வருது 101 டிகிரி இன்னைக்கு தாங்க என் கால் சூடு ஆகுது வண்டி 102 இன்ஜின் டெம்பரேச்சர் இன்ஜின் டெம்பரேச்சர் 100 தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு சிட்டிக்கில் வந்த அன்றைக்கி சூட சூட வண்டி எடுத்து வந்திருக்கோம் பரவாயில்ல நான் நினச்சி பார்த்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை தட் இஸ் ஒன் குட் திங் டெம்பரேச்சர் வெளில வெதரும் நல்லா இருக்கனால வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஹீட்டு வந்து தெரியல அந்த ஒரு சிக்னலில் நின்னப்போ மட்டும்தான் ஹீட் தெரிஞ்சு மற்றபடி எவ்ரி திங் அதுக்கப்புறம் சூப்பராக இருந்தது ஸோ நம்ம பர்பஸ் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்ம கொஞ்சம் வீக்கெண்ட் ரைடு போவோம் ப்ளஸ் வந்து லாங் டூரிங்கும் பண்ணுவோம் ஸோ அதனால் அது ரெண்டுத்துக்கும் லைக் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லுக் வைஸ் அண்ட் சேஃப்டி வைஸ் எல்லாம் பார்த்து நான் இப்போ ஒரு பிராண்ட் சூஸ் பண்ணேன் ஸோ அதுதான் வாங்க போகிறோம் பார்ப்போம் ட்ரை பண்ணிடுவோம் ஒரு தடவை ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எடுத்துடணும் அதெல்லாம் வாங்கக்கூடாது இது இருக்கு பாருங்க மோட்டோ கியர் பெர்ஃபார்மன்ஸ் thank you so much okay thank you bye ah okay there okay shopping la mudinjuchu
அண்ட் ஆல்மோஸ்ட் ரொம்ப 1.5 மணி நேரம் கிட்ட டைப் பண்ணியாச்சு. அண்ட் தேர் ஸோ ஹெல்ப்ஃபுல் மோட்டோ கியர் பர்ஃபார்மன்ஸ். அப்படியே டைம் ஆகிடுச்சு, பட் தேர் ஸோ ஹெல்ப்ஃபுல். அவர் பேரை கேட்க மறந்துட்டேன் நான். அந்த பர்சன் ஹூ அட்டெண்டட் மோட்டோ கியர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டோர் இன் மவுண்ட் ரோட், வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தே ஹாவ் சுலேஸ், ரெவிட் அந்த பிராண்ட் வரப்போகுது, தே ஹாவ் ரைனாக்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு பிராண்ட் வச்சுருந்தாங்க, அது போக வந்து ஹெல்மெட்ஸ், ரேம் மவுண்ட், மொபைல் மவுண்ட்ஸ் நிறையா இது, சேடல் பேக், டெயில் பேக் நிறையா இருக்குது ப்ராடக்ட். நம்ம வந்தது ஒரு விஷயத்துக்காக தான், அது மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். நான் ஸ்டோர்லலாம் போய் வ்ளாக் பண்ணல, பிகாஸ் தட்ஸ் நாட் மை ஸ்டைல். ஸோ வாங்க, இந்த வீடியோ வந்து வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன், ஸோ ஸ்டே டியூன். ஹாய் கைஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரைட் பண்ணும்போது என்ன பேண்ட்டோட டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் உங்களுக்கு சின்ன ஒரு கிளிப் அது வந்து நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரைனாக்ஸோட ஸ்டெல்ல தீவோ, தட் இஸ் லைக் ரைனாக்ஸோட ஒரு டாப் அண்ட் ப்ராடக்ட், அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவீல் பண்ணிடுறேன். திஸ் இஸ் தி ரைனாக்ஸ், ரைனாக்ஸோட ஸ்டெல்ல தீவோ ரைடிங் பேண்ட். இது நீங்கள் ரிவ்யூலாம் எதுவுமே கிடையாது, பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூடியூப்பில் நிறையா இருக்குது. அண்ட் ஜஸ்ட் ஷேரிங் வித் மை, நான் என்ன வாங்கினுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வீக்கெண்ட் ரைட்ஸ் போகிறோம் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து வாட் விஆர் டூயிங் இஸ் லைக் விஆர் கோயிங் ஃபார் லாங் ரைடு போகிறோம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன், அப்ரேஷன் நல்லா இருக்கணும், அண்ட் இம்பேக்ட் வந்து ப்ரொடெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். ரெண்டு ஆல் சீசன் ரைடிங் பேண்டாக இருக்கணும், வென்டிலேஷன் இருக்கணும், அண்ட் முக்கியமாக ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாவே இருக்கணுன்றது என்னோடய ப்ரையாரிட்டி ஆகுது. ஸோ இந்த பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லெவல் 2 ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் நாக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹிப்லேயும் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு வந்து பேடிங் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு நீலிங் கொடுத்துருப்பாங்க. நாக்ஸோடது குவாலிட்டிலாம் வந்து நல்லாயிருக்கும், லைக் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இம்பேக்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறது கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஸோ நாக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட் அது. ஸோ எனக்கு லெவல் 2 ஐ வாஸ் கன்வின்ஸ், இது எடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்ஜஸ்டபிள் தான் உள்ளர, இப்போ நம்மளுக்கு சிட் உட்காந்து பார்த்து நம்மளுக்கு எந்த கம்ஃபர்ட்டில் வேணும், அந்த நீல் எங்கே ப்ளேஸ் பண்ணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் ஃபஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, தென் ஐ டோக்கெட். நெக்ஸ்ட் இஸ் லைக் ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட். டெஃபினட்டாக வந்து எனக்கு வந்து ரொம்ப தொலை தொலைன்னு இருக்கக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணேன். டூரிங்கன்றனால அதுக்கு நிறைய கார்கோ பேக்கெட்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முக்கால்வாசி டைம் வந்து பேண்ட்டை வந்து ரைடிங் போட்டில் டக் பண்ணி தான் ஓட்டுவேன். ஸோ அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னு பார்த்தேன், இதை ஃபிட் அண்ட் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இது டூரிங் பேண்ட்டு தான், பட் கீழே போக போக உங்களுக்கு வந்து அந்த ஃபிட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் வந்து இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது டைட் பண்ணோன்னா, அவங்க வந்து இங்கே செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எடுத்து நம்ம இன்னமும் டைட் பண்ணிக்கலாம், எனக்கு அப்படி தான் பிடிக்கும். ஸோ தட்ஸ் ஒய் இந்த பேண்ட் இன்னொரு ரீசன் எடுத்ததுக்கும். தேர்ட் வந்து மெட்டீரியல், இது வந்து இட் இஸ் லைக் பாலிஸ்டர் மெட்டீரியல் தான். மெஷ் போகலாமா இல்லை வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் போகலாமான்னு பார்க்கும்போது இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டியூரபிலிட்டி, அப்ரேஷன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணனால இது எடுத்தேன். ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் சாய்ஸ். எல்லாருமே வந்து மெஷ் மெஷின் போக தேவையில்ல, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 ரீசன்ஸ் நான் இது எடுத்ததுக்கு. இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லா ரைடிங் பேண்டில் இருக்க மாதிரி. வென்டிலேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷனுக்கு இங்கே செப்பரேட்டாக பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி ஓப்பனால் இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வென்டிலேஷன் இந்த சைடு இருக்குது, அந்த மாதிரி இந்த சைடும் வந்து வென்டிலேஷனுக்கு இருக்குது. இது வந்து இன்டேக்கு, அண்ட் வெளியில் போகிறதுக்கு வந்து நீ கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெளில போகிறதுக்கு ஏர் இன்டேக் பண்ணதுக்கப்புறம் விசிபிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இதில் நிறையா வந்து அந்த விசிபிலிட்டி வந்து இருக்கா, நம்மளுக்கு வந்து அந்த காஷியஸ்லாம் நைட் ரைட் பண்ணும்போது சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபேன்சியே கிடையாது, பட் ஆனால் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் நைட்டில் வந்து உங்களுக்கு அந்த சேஃப்டி ஃபீச்சராக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைட் பட்டால் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அண்ட் நார்மலாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது போக ஃப்ரண்ட்டில் வந்து இது கிடையாது, பேக்கில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி இங்கே கீழே இருக்குது.
ஸோ இந்த விசிபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆனால் பிகாஸ் நம்மகிட்ட அதர் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது அதை வச்சு நம்ம அந்த நைட்டில் ரைட் பாஸ்டர்ஸ் இருக்கலாம். பட் அந்தளவுக்கு விசிபிலிட்டிக்குலாம் கேட்டிங்கன்னா எனக்கு அது தேவைப்படல. ஸோ ஐடென்டைசர் டே டைமில் நோட்டீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைட் வந்து டே டைமில் கிளியராக விசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் டூரிங் போகும்போதெல்லாம் வெளிச்சத்தில் வந்து இது நல்லா கிளியராக தெரியும். ஸோ விசிபிலிட்டி வைஸும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக எல்லாமே ரைடிங் பாயிண்டில் நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே இருக்கும். பாக்கெட்ஸ் வந்து ரெண்டு பேக்கெட்ஸ் இருக்கும் இங்கே இருக்குது. இட் இஸ் நாட் லைக் ரொம்ப கார்கோ பேக்கெட் மாதிரி கிடையாது. இதில் வந்து நீங்கள் மொபைல் வைக்கலாம், சம் பர்ஸ், சம்திங், ஒரு ப்ராடக்ட் தான் உள்ள வைக்க முடியும், உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் எனக்கு அது போகும்னு தோணுச்சு, அதனால் அது ஐ வாஸ் நாட் வரிட் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஹிப் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக ஸ்ட்ராப்ஸ் இந்த ரெண்டு சைடுமே இருக்குது, எலாஸ்டிக். அண்ட் நீங்கள் வேறு ரைடிங் ஜாக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்மளோட ரைடிங் ஜாக்கெட் வந்து ஃபிட் பண்ணி பார்த்தோம், கரெக்டாக ஃபிட் ஆச்சு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வி காட் இட். அண்ட் வாட் எல்ஸ் டு சே, இன்னொரு முக்கியமான விஷயம், ரைடிங் பேண்ட்னாலே வந்து ரைடிங் பூட் போட்டுட்டு அதை எப்படி கயிட்டுறது போடுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இந்த பேண்ட்டில் அது கொஞ்சம் இஷ்யூ வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த விஷயம் வந்து இந்த பேண்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் ஓப் பண்ணிக்கலாம். உங்கள் நீ வரைக்குமே நீங்கள் போடுறீங்க, பூட் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் ஓப்பன் தான் உங்களுக்கு, நீங்கள் வேணும்னா. ஸோ ரிமூவ் பண்ணுறது, பேண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பூட் ரிமூவ் பண்ணும்போதும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பூட் போடும் போதும் எடுக்கும்போது இந்த இவ்வளோ லென்த் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நீயோட ப்ரொடெக்டர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். ஆல்ரெடி ஃபிட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணி வரும்ல, ஸோ இட் இஸ் ஆல் அட்ஜஸ்டபிள். ஸோ திஸ் இஸ் வாட் ரைனோ ஸ்டெல்லா தீவோ பேண்ட் நம்ம வாங்கியிருக்கிறது. ப்ரைஸ் வந்து 8,250 ருபீஸ். முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு விங்மேன் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை போய்ட்டு அவங்க வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 இயருக்கு வந்து இதுக்கு வந்து இன்சூரன்ஸ், அதாவது இது இந்த பேண்ட் போட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டு அது ஏதாவது பர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆச்சுன்னா, உங்களுக்கு டிசபிலிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா தே வில் ட்ரை டு கவர் சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். ஒரு 50,000 ருபீஸ் ஒர்த் பண்ணுவாங்க. ஹோப்ஃபுல்லியாக இருக்க அப்படி ஆகக்கூடாது, பட் இட் இஸ் குட் டு ஹாவ் ஒரு பிராண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த வேல்யூ அது குவாலிட்டி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நீங்கள் ரைடிங் பேண்ட் வாங்கும் போது எப்போவுமே வந்து போய் எந்த வண்டியில் போகிறீங்களோ, எந்த வண்டியில் மோஸ்ட்டாக ரைட் பண்ணுவீங்களோ அந்த வண்டியில் உட்காந்து பார்த்து கம்ஃபர்ட் செக் பண்ணி வாங்குறது ரொம்பவே நல்ல விஷயம். ரீசன் பீயிங்ஸ் லைக் அதில் தான் நீங்கள் போக போகிறீங்க. நார்மலாக போய் உட்காந்து பார்த்து எல்லாம் வாங்காதீங்க. இப்போ எந்த வண்டியில் போகிறீங்களோ அதில் உட்காந்து பார்த்து எப்படி இருக்குது, லெக்கு பூப்பம் எப்படி தான், ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது, இம்பாக்ட் ப்ரொடக்ஷன் எப்படி, நீங்கள் ஒரிஜினலாக ஃபீல் பண்ணி பார்த்து வாங்க. தட்ஸ் மை சஜஷன். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ரைடிங் பேண்ட்லாம் போட்டுலாம் காட்டல, அந்த ரிவ்யூஸும் நிறையா நீங்கள் பார்த்துருக்கலாம். ரைனோஸோட ஸ்டெல்லா தீவோ நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்களா நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டூ தட். அண்ட் இது வரப்போகிற ரைட்ஸ்லாம் நீங்கள் அந்த ரைடிங் பேண்ட் போட்டு பார்ப்பீங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க, தேங்க்யூ ஃபார் யூ கைஸ் ஃபார் சஜஸ்டிங் ப்ரோ ரைடிங் கியர் பேண்ட் போடுங்க அப்படி போடுங்கன்னு. அது டைம் வந்துச்சு, ஜஸ்ட் டேக்கிங் இட். சீ யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் அப்கமிங் ரைட்ஸ் நிறையா வருது, நிறைய லாங் ரைட்ஸ் வருது, நிறைய ட்ரிப்ஸ் வருது. ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன், கீப் சப்போர்ட்டிங். அண்ட் முடிஞ்சளவுக்கு நல்ல நல்ல வீடியோ கண்டென்ட்ஸ் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸ்டே சேஃப் அண்ட் பீஸ் அவுட் கைஸ்.